For more news and entertainment, please subscribe to 24/7 Redbix. அண்மையில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அது முழுமையாக நல்ல செய்தி ஆவது அரசின் கையில் இருக்கிறது. தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் இந்தியாவின் பெருமைகளும் பெருமிதங்களும் பாடங்களாக வேண்டும், பாடங்கள் ஆக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் அந்த பெருமைகளையும் பெருமிதங்களையும் பட்டியல்படுத்தும் குழு என்பது யாது? அந்த குழு வெறும் மதவாத குழுவாக இருந்தால் வெறும் மதக்கருத்துக்கள் மட்டுமே இந்தியாவின் பெருமைகள் என்று பட்டியலிடப்பட்டு விடக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்துவிடும். ஆனால் மொழியறிந்த, விழுமியங்கள் அறிந்த, பண்பாடறிந்த, வரலாறு அறிந்த அந்தந்த தேசிய மொழிகளின் அறிஞர் குழுவும் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களும் இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெற்றால்தான் எல்லா தேசிய இனங்களுக்குமான சமவிகிதமான பெருமைகளும் பெருமிதங்களும் அதில் இடம்பெறக்கூடும். இந்தியா என்பது வடக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு நான்கு திசைகள் உண்டு. அந்த நான்கு திசைகளிலும் இருக்கக்கூடிய தேசிய இனங்களையும் தேசிய மொழிகளையும் அந்தந்த இனங்களின் கலாச்சாரத்தையும் மதிக்க வேண்டும். திணிக்கப்பட்ட எந்த கலாச்சாரமும் திணிக்கப்படுகிற எந்த மொழியும் நிலைபெறாது. எனவே அந்தந்த மொழி இன கலாச்சார ஆற்றல் அறிந்த பெருமக்களை அந்த குழுவில் இடம்பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப கல்வி என்பது மொழிக்கு அந்நியமாகிவிடுகிறது. தொழில்நுட்ப கல்வி பயிர்கிற இந்திய மாணவர்கள் அனைவரும் மொழி பாடத்திலும் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், தேர்ச்சி உற்றிருக்க வேண்டும். நம் பழைய வரலாறுகளையும் நாகரிகங்களையும் அவர்களும் கற்று தெளிய வேண்டும். அதற்கு இந்த அறிவிப்பு துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. நேற்று வந்து இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒருத்தவங்க மேல தாக்குதல் நடந்து இறந்துருந்தாங்க. இப்போ பீகார்லயும் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இதை பத்தி உங்களை பார்வை. எழுத்தை எழுத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும், கருத்தை கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும். எழுத்து தோட்டாக்களால் எதிர்கொள்ளப்பட வேண்டியது அல்ல. கருத்து சொன்னவர் உயிர் வாங்கப்பட வேண்டியவர் அல்ல. கருத்தை கருத்தாலும் எழுத்தை எழுத்தாலும் எதிர்கொள்வதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை நாம், அந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது. சார், நீட் தேர்வு இடம் கிடைக்காதனால மாணவி உயிரிழந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அனிதா என்ற ஒரு இளம்பெண்ணின் தற்கொலையில் ஒரு கொலையும் நடந்திருக்கிறது. தற்கொலை என்பது அந்த பெண் தனக்கு தானே தேடிக்கொண்டது. அந்த தற்கொலையில் நிகழ்ந்த ஒரு கொலை சமூக நீதி. சமூக நீதி கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் எல்லா மாணவர்கள், எல்லா தேசிய இனங்களின் மாணவர்களும் அந்தந்த மாநிலங்களின் உரிமையோடு கல்வி பெற பயில வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். எல்லாவற்றுக்கும் ஒன்று என்பது இந்த நாட்டுக்கு எல்லா இனங்களுக்கும் ஒத்து வராது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான காற்று தான் வீசுகிறது இந்தியாவில். ஆனால் இந்தியாவுக்காக ஒரே மூக்கில் யாரும் சுவாசித்து விட முடியாது.